வணக்கம், நான் உங்கள் அனுராதா சக்திவேல். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கதை அனாதையின் ஏக்கம். டே பாபு, இந்தா இந்த பிஸ்கட் பாட்டில் கொண்டு போய் அங்கன வை, ஜாக்கிரத என அதட்டினார் பாபுவின் முதலாளி. சரிங்கய்யா என்றவாறே பிஸ்கட்கள் அடங்கிய அந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்தவனின் கரங்கள் அதை எப்படியோ நழுவ விட்டது. பாட்டில் உடைந்து போனதை கண்டதும் பாபுவின் முதலாளிக்கு சுர்ரன கோபம் தலைக்கு ஏறவே அவனை பலார் என்று அரைந்து விட்டான். காலையிலேயே ஏண்டா என் உயிரை வாங்குற, ஒரு வேலைக்கும் லாக்கி இல்லை, உள்ளே போய் தொலை என அவன் கத்தியதும் அழுது கொண்டே அந்த கடைக்குள் இருக்கும் சிறிய அறைக்குள் சென்றான். அங்கே அறையின் சுவற்றில் தனது அப்பா அம்மாவின் நினைவாய் அவன் ஏற்கனவே கரித்துண்டால் வரைந்து வைத்திருந்த பொம்மையுடன் சென்று அமர்ந்து கொண்டான். பா மா, என்னைய சீக்கிரமாக வந்து கூட்டிகிட்டு போங்களேன், இங்கே எனக்கு பயமாக இருக்குது என அழுதவாறே ஏக்கத்தோடு அந்த பொம்மையின் கைகளை பிடித்து கொண்டான். அம்மா, நான் கிளம்புறம்மா, வர 3-4 நாள் ஆகும். சொல்லிட்டு கிளம்பிய ராமுவை நிறுத்தினார் அவரது தாயார் மரகதம். ராமு, ராதாவை 2 நாள் கழித்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணுமேப்பா என்றார். உடனே ராமுவின் கண்கள் லேசாய் கலங்கிவிட்டது. அதை கண்டதும், ராதா தான் தேறிக்கிட்டே வராளேப்பா, அப்புறம் ஏன் ராமு கலங்குற என்றார் மரகதம். அவ தேறிக்கிட்டே வர்றதுதாம்மா எனக்கு பயமாக இருக்கு. ராதா முழுசாக குணமடைகிறதுக்குள்ளே நல்ல செய்தி கிடைக்கணுமேனு வருத்தப்பட்டான் ராமு. கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், மனசை தளர விடாமல் போயிட்டு வாராசா என ஆறுதல் உரைத்து ராமுவை அனுப்பி வைத்தார் மரகதம். ராமு ஒரு லாரி ஓட்டுநர். திருச்சியில் இருக்கும் ராமு சரக்கை ஏற்றிக்கொண்டு இப்போது கேரளாவில் சேர்க்க வேண்டும். அதற்காக கிளம்பியவன் அங்கு வேலையை முடித்துவிட்டு வரும் வழியில் திடீரென ஓரிடத்தில் அவன் லாரி பழுதடைந்து விட்டது. மெக்கானிக்கை வரச் செய்து பழுது பார்த்து கொண்டிருந்தவன் டீ குடித்துவிட்டு வரலாம் என்று அருகிலிருந்த ஒரு டீ கடைக்கு சென்றான். ஒரு டீயும் வடையும் சொல்லிவிட்டு வந்து அமர்ந்தவனின் காதுகளுக்கு அங்கு ஏதோ ஒரு சிறுவனின் முழகல் சத்தம் கேட்பது போல இருந்தது. உள்ளே யாரோ முனகுவது போல சத்தம் கேட்கிறது என டீ கடைக்காரனிடம் ராமு கேட்டபோது அவனும் மழுப்பியவாறு பதிலை சொன்னான். எனவே ராமுவிற்கு ஏதோ ஒரு சந்தேகமும் கூடவே ஒரு பேராவலும் தோன்றியது. சட்டென்று டீ கடைக்காரனை தள்ளிவிட்டு உள்ளே ஓடிப்போய் பார்த்தான் ராமு. அங்கு ஒரு சிறுவன் கடுமையான காய்ச்சலோடு முனகிக் கொண்டிருந்தான். அந்த நிலையிலும் அவனின் கரங்கள் அவன் சுவற்றில் வரைந்த 2 பொம்மைகளை தடவிக்கொண்டிருந்தன. அந்த சிறுவன் யார் என்று அடையாளம் கண்டவுடன் பேரானந்தமும் அதிர்ச்சியுமாய் உறைந்து விட்டான் ராமு. பாபு, என் தங்கமே, நீ இங்கே தான் இருக்கியாடா, உன்னை தெரியாமல் தொலைச்சிட்டு எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தேனே என்றவாறே அவனை உருக்கமுடன் அள்ளி அணைத்து கொண்டான் ராமு. பாபுவின் 2 கன்னங்களிலும் இடைவிடாமல் முத்தங்கள் பதித்தான். பாபுவும் வந்தது யார் என்று அடையாளம் கண்டுவிட்டான். அப்பா அப்பா என சில நிமிடங்கள் இடைவிடாது அரற்றிக்கொண்டே இருந்தான். ஏன்பா இவ்வளவு நாளாக என்னை கூட்டிட்டு போகலன்னு ஏக்கத்தோடு கேட்டவனுக்கு கண்ணீரையே பதிலாக தந்தான் ராமு. சம்பளம் இல்லாமல் கடைக்கு ஆள் வேணும்னு ஒரு புரோக்கரிடம் 1000 ரூபாய்களை நீட்டி பாபுவை விலைக்கு வாங்கியவன் நடக்கின்ற காட்சிகளை கண்டதும் அங்கிருந்து சத்தமில்லாமல் கம்பி நீட்டினான். பாபுவின் முதலாளியான அந்த டீ கடைக்காரன். அதை அறியாத ராமு அந்த டீ கடைக்காரனை சுற்றிலும் தேடி பார்த்தான். ஆனால் அவனை எங்கும் காணவில்லை. அப்போதைய மனநிலையில் பிள்ளை கிடைத்தால் போதுமென்று பாபுவின் உடலை உடனடியாக மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்பதாலும் அங்கிருந்து அவசரமாக புறப்பட்டு விட்டான் ராமு. போகும் வழியில் பாபுவை மருத்துவரிடம் காண்பித்து சென்றான். பெற்றோரை பிரிந்த ஏக்கத்தினால் வந்த காய்ச்சல் அல்லவா, பாபுவிற்கு அவனது அப்பாவை கண்டதுமே பாதி காய்ச்சல் சரியாகி கொஞ்சம் தெளிந்திருந்தான். 1 வருடத்திற்கு முன்பு பாபு தொலைந்த நிகழ்வு கண்முன்னே விரிந்தது ராமுவிற்கு. ஒரு கண்காட்சிக்கு தன் குடும்பத்தோடு சென்றிருந்தான் ராமு. அன்று அந்த கண்காட்சியின் 1/4 என்பதால் மிகுந்த கூட்டமாய் இருந்தது. அந்த கூட்டத்தில் எவ்வளவோ கவனமாக பாபுவை வைத்திருந்த போதும் எப்படியோ தொலைந்து விட்டான் பாபு. ராமுவும் ராதாவும் தங்களின் மகனை எங்கே தேடியும் கிடைக்கவில்லை. ராமுவும் லாரி டிரைவர் என்பதால் போகும் இடங்களிலெல்லாம் பார்க்கும் சிறுவர்களையெல்லாம் தேடி பார்ப்பான். எந்த பலனும் இல்லாது போகவே ஒரு கட்டத்தில் ராதா பைத்தியமாகவே ஆகிப்போனாள். பிள்ளையை தேடுவதா மனைவியை தேற்றுவதா, ராமுதான் பரிதவித்து போனான். பின்பு ராதாவிற்கு சிகிச்சைகளை மேற்கொண்டான். சிகிச்சையின் மூலம் 4 ஆக
தேறிக்கொண்டே வந்தாள் ராதா. அவள் முழுவதுமாய் குணமாகி மகனை எங்கே என்று கேட்கும்போது எப்படி பதில் சொல்வது என தெரியாமல் தவித்தவனை மேலும் தவிக்க விடாமல், இதோ அவர்களின் மகன் பாபு கிடைத்து விட்டான். தங்களின் மகன் பாபுவை கண்டவுடன் தனது மனைவியின் மனநோயும், இத்தனை நாளா அனாதையாய் தவித்த மகனின் ஏக்கமும் ஒரு சேர தீரப்போகும் தருணத்தை காண எல்லையில்லாத மகிழ்ச்சியோடும் ஆவலோடும் அன்பு மகனை அழைத்துச் சென்று கொண்டிருந்தான் ராமு. நமது அன்பிற்குரியவர்களை பிரியும் போது ஏற்படும் வழியானதை சொல்வதற்கு வார்த்தைகளும் இல்லை, சொன்னாலும் யாருக்கும் புரியாது, அதை அனுபவித்தால் மட்டுமே புரியும். இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. இதேபோல் ஒரு நல்ல கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.